ஹலோ நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இன்று ஒரு இளந்தலையில் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நெடுஞ்சாலை, அதாவது ஹைவேஸில் நம்ம போகிறோம் இல்லையா, ஊர்களுக்கெல்லாம் போகிறோம், அதில் வந்து நடுப்புற வந்து இந்த அரளி செடி வளர்த்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது ஏன் வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு ஒரு காரணம் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வந்து அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க, வாகனம் வந்து புகையெல்லாம் கக்குதுங்க, அதனால் பயணிகள் வந்து சுவாச பிரச்சனைக்கு வந்து ஆளாகிறாங்க இல்லையா. இதனால் வந்து அந்த செவ்வரளி வளர்க்கப்படுது. ஏன் அப்படின்னாக்க, இதனுடைய இந்த செவ்வரளி பூக்கள் இருக்கு இல்லையா, பூக்கள் இலைகளுக்கு வந்து ஒரு விசேஷமான சக்தி இருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, காற்றுல கலந்துள்ள கார்பன் துகள்களை வந்து நீக்கிற சக்தி தாங்க அது. அசுத்த காற்றை வந்து தூய்மையான காற்றாக மாற்றி விடுது. ஒளி மாசுபாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யுது. அதாவது இந்த சத்தத்தை, வாகன சத்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து குறைச்சி கொடுக்குது அந்த செவ்வரளி செடியானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, எதிர்புறத்தில் உள்ள சாலையில் வர வாகனங்களின் ஹெட்லைட்டோட வெளிச்சம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எதிர் திசை வாகனங்களுடைய டிரைவர் இயக்குநர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹெட்லைட் வெளிச்சம் வந்து கண்ணில் படாமல் வந்து அவங்களோட மேலேயும் கண்ணிலையும் படாமல் அது தடுக்கிற ஒரு சக்தி வந்து இந்த செவ்வரளிக்கு இருக்குதுங்க. இது வந்து இந்த மாதிரி பணிகளை வந்து செவ்வரளி வந்து செய்கிறதுனால தான் இதை வந்து நடுப்புற வந்து வளர்க்குறாங்க. இதனுடைய இலைகள் வந்து மிகவும் அடர்த்தியாக இருப்பது தான் காரணம் இதுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பராமரிப்பு செலவு கிடையாது, விலங்குகள் சாப்பிடாது இதை, அதனால் விலங்குகள் சாப்பிட்டுடுமோ, ஒரு அந்த செடியை வந்து ஒரு ஏதாவது வந்து வீணாக்கிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு கிடையாது, அங்கே வராது விலங்குகள் அங்கே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இதனால தான் வந்து இந்த வந்து இது வந்து எல்லா பருவத்திலையும் வந்து வளரக்கூடியது. இது அனைத்து பருவத்தில், அதாவது வெயிலையும் வளருங்க, மழையிலையும் வளரும், பனியிலையும் வளர்ந்துடும். அதனால தான் வந்து நெடுஞ்சாலைகள், அதாவது ஹைவேஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கண்ணுக்கு அழகாக இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா நடுப்புற செவ்வரளி பூக்களை வளர்க்குறாங்க. நம்ம என்றைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? நம்ம இனிமேல் சிந்திக்கலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்கள் ஞா கலைச்செல்வி. நன்றி, வணக்கம்.